62 ஆண்டுகளுக்கு முன்பு திருவனந்தபுரத்திலே திருமதி அலமேலு அம்மாள் மற்றும் அனந்த சுப்பிரமணி ஆகிய இசை குடும்ப தம்பதியர்களுக்கு மகனாக பிறந்த திரு ஹரிஹரன் அவர்கள், அங்கேயே அவர் தாயின் மூலமாக கர்நாடக சங்கீதத்தை முதலிலே பயிற்றார். எனவே அவருடைய தாய் அலமேலு அம்மாள் தான் அவருடைய முதல் குரு. அதன் பிறகு மும்பாய்க்கு சென்று விட்டார். அந்த காலத்தில் பம்பாய் சென்று விட்டார்கள். அங்கே ஹிந்துஸ்தானி மியூசிக் படித்தார். அதிலேயும் தேர்ச்சி பெற்றார். அதில் வக்கீல் தொழில் அதுவரை படிச்சிருக்கார் அவர். ஆனால் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணலை. 13 மணி நேரம் இசை பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கார் ஒரு நாளைக்கு. அதன் காரணமாக தான் 2004 டாக்டர் அப்துல் கலாம் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது அவருக்கு பத்மஸ்ரீ விருது கிடைத்து எல்லாராலும் பாராட்ட. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், போஜ்பூரி, ஹிந்தி, மராத்தி ஆகிய பல மொழிகளில் பாடல்களை பாடியிருக்கின்றார். இப்போ நம்ம ஆங்கிலத்தில் பாடினதையும் கேட்டோம். கடைசியாக பாடும் பொழுது வேகமாய் வரணும்னு கிருஷ்ணனை பாடுவோம், அவர் இங்கிலீஷ்லேயே கூப்பிட்டுட்டார். அந்த மாதிரி அதுவும் நடந்திருக்கு. அவருக்கும் நீலகிரிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. சமீப காலத்தில் கோத்தகிரியில் வீடு எடுத்து அங்கே வந்து போயிட்டுருக்கார். அதனால் கோத்தகிரி மனிதராக மாறியிருக்கிறார். அது ஒரு தொடர்பு. ஆனால் அதற்கெல்லாம் முன்பே இவர் தமிழில் பாடிய முதல் பாடல் தமிழா தமிழா என்கிற பாடல், ஏஆர் ரஹ்மான் இசை, மணிரத்னம் படம், ரோஜா படம், அந்த படமும் இங்கே எம்ஆர்சி வெலிங்டனில் தான் படமாக்கப்பட்டது. எனவே அப்பொழுது தொட்டே இவருக்கு ஒரு பந்தம் இருக்கிறது. இன்று சாய் கைலாஷில் நம்மடையெல்லாம் வந்து பாடிய காரணத்தினால் அந்த பந்தம் இன்னமும் அதிகமாகப்பட்டு மிகவும் பாராட்டக்கூடிய அளவுக்கு அது வந்திருக்கு. இனியும் ஒன்று இருக்கு, கசல். கசல் துறையிலே திரு ஹரிஹரன் இந்திய நாட்டின் சக்கரவர்த்தி, அந்த அளவுக்கு பெருமை பெற்றிருக்கிறார். மும்பையில் லெஸ்லி லூயிஸ் அவரோட சேர்ந்து, கரெக்ட், கொலோனியல் கசன்ஸ், டூ மேன் பேண்ட், இரண்டு ஆட்கள் மட்டும் பேண்டு மாதிரி கிரியேட் பண்ணி அப்படி ஒரு தனி விதமான ஒரு தனி அங்கீகாரம் அதெல்லாம் அவருக்கு கிடைத்திருக்கு. பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் மீது மாறாத பக்தி கொண்டவர்,